இதுவரையில் நீங்கள் கிரீன் அண்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கீழே இருக்கின்ற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். அதன் அருகே வருகின்ற ஆல் பட்டனையும் அழுத்தவும். பழமை மாறாமல் புதுமை படைப்போம். அந்த புதுமையில் என்றுமே இந்த உலகை வியக்க வைப்போம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி உலக புகழ்பெற்ற ஒகேனக்கல் மீன் குழம்பு. நல்லி வந்து அப்படியே ஒரு அல்வா மாதிரி இருக்குது, அந்த மாதிரி செம டேஸ்ட்ல இருக்கு. ஒகேனக்கல் மீன் மட்டும் நல்லா செய்யறாங்க நினைச்சாதீங்க, கறியும் கிரேவியும் வந்து சூப்பராக செய்வாங்க. காரம் உப்பு புளியெல்லாம் எப்படி டேஸ்ட் பண்ணிடலாமா? ஆத்து வரம் தண்ணி ருசியா இருக்கு. தமிழகத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் அருகே அமைந்துள்ளதுதான் இந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. ஒகேனக்கல் என்றவுடன் நமது நினைவிற்கு வருவது அங்கு குதித்து ஓடுகின்ற அருவிகளும் ஆறுகளும் தான். அடுத்ததாக இங்கு சமைக்கப்படுகின்ற மீன் குழம்பு மிகவும் சுவைமிக்கதாக இருக்கும். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும், குறிப்பாக ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் பெரும்பான்மையான சுற்றுலா பயணிகள் இந்த ஒகேனக்கலை கண்டு ரசித்தும் இங்கு சமைக்கப்படுகின்ற மீன் குழம்பை உண்டு ரசித்தும் செல்கின்றனர். இந்த ஒகேனக்கல் தர்மபுரியின் முதன்மை சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு மீன் குழம்பு மட்டுமல்லாமல் கறி வகைகளையும் மிகவும் சுவையாக சமைத்து தருகின்றனர். 4 கிலோ மீனும் நல்லி எலும்புடன் சேர்ந்த ஆட்டுக்கறி 2 கிலோவும் சமைக்கப் போகின்றோம். இப்பொழுது நாம் ஒகேனக்கலில் இருக்கின்ற மீன் சந்தையில் இருக்கின்றோம். நமது நண்பர் இந்த மீன்களை விலை பேசி வாங்கி கொண்டிருக்கின்றார். இந்த ஒகேனக்கல் மீன் சந்தையில் விற்கப்படுகின்ற பல்வேறு வகையான மீன்கள் 150 முதல் 200 ரூபாய் வரையில் இருக்கும். கோடை விடுமுறை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் இந்த விலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். நாம் வாங்கி கொடுத்த 4 கிலோ மீன்களையும் இப்பொழுது சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றனர். 1 கிலோ மீனிற்கு 10 ரூபாய் சுத்தம் செய்வதற்காக கொடுக்கப்பட வேண்டும். மீன்களை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொண்டு சமைக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். ஏற்கனவே வாங்கி வந்திருக்கின்ற 2 கிலோ ஆட்டுக்கறி நல்லி எலும்பு வைத்திருக்கின்றோம். இவருடைய பெயர் முத்து. கடந்த 10 வருடங்களாக ஒகேனக்கல் நாங்கள் சென்று வந்தால் இவர்களது கையால் மீன் குழம்பு சாப்பிடாமல் வந்ததே இல்லை என கூறலாம். அந்த அளவிற்கு சுவைமிக்க உணவை சமைத்து கொடுக்கின்றனர். குழம்பு வகைகள் செய்வதற்கு முன்னதாக அடுப்பில் சோறு வைக்கப்பட்டிருக்கின்றது. எரிவாயு அடுப்பு இல்லாமல் இயற்கை முறையில் சமைப்பது உடலுக்கு மிகவும் நன்மை தரக்கூடியதாகும். முதலில் நல்ல எலும்புடன் கூடிய ஆட்டுக்கறியை கிரேவியாக சமைக்க சொன்னோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றப்படுகிறது. அதன் பிறகு தேவையான அளவிற்கு சிறிய வெங்காயம் போடப்படுகிறது. சிறிய வெங்காயம் கூட்டிற்கு மிகவும் சுவை கூட்டக்கூடியதாகும். அதன் பிறகு சிறிது கருவேப்பிலை சேர்க்கப்படுகிறது. அதன் பிறகு கைகளால் அரைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இஞ்சி பூண்டு பசைகளை சேர்த்து நன்றாக வதக்குகின்றனர். மேலும் சுவைக்காக சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகின்ற தக்காளி சேர்க்கப்படுகிறது. முதலில் வைக்கப்பட்ட அரிசி வெந்துவிட்டதா என முத்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் நல்லெண்ணெயில் நன்றாக வதங்கிய பிறகு 2 கிலோ நல்ல எலும்புடன் கூடிய ஆட்டுக்கறி சேர்க்கப்படுகிறது. இஞ்சி பூண்டு பசையில் நன்றாக கறி வதக்கப்படுகின்ற போதே சிறிது உப்பு சேர்க்கப்படுகிறது. மீன் குழம்பிற்கும் ஆட்டு எலும்பு நல்லிற்கும் மீன் வறுவலிற்கும் இயற்கையான முறையில் கூட்டுகள் சேர்த்து உரலில் அரைக்கப்படுகின்றன. பொட்டலங்களில் அடைத்து விற்கப்படுகின்ற மசாலாக்கள் இல்லாமல் கடை சரக்குகள் சேர்த்து அரைக்கப்படுகின்றன இந்த கூட்டு. இவ்வாறு இயற்கையான முறையில் அரைக்கப்பட்ட இந்த கூட்டு ஆட்டுக்கறியில் சேர்க்கப்படுகிறது. மீன்களின் தலைப்பகுதி குழம்பிற்கும் உடல் பகுதி வறுவலுக்கும் தயார் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மீன்களை வறுவல் செய்வதற்கு அரை மணி நேரம் முன்னதாக மசாலாக்களில் நன்றாக ஊற வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதனால் இயற்கையாக கைகளால் அரைக்கப்பட்ட மசாலாக்கள் சேர்க்கப்படுகிறது.
ஏற்கனவே அரைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மீன் மசாலாக்களில் இந்த மீன் துண்டுகளை போட்டு கொதிக்க வைக்கின்றனர். ஒருபுறம் நல்லி எலும்புடன் கூடிய ஆட்டுக்கறி கிரேவியும் மறுபுறம் மீன் குழம்பும் தயாராகி கொண்டிருக்கின்றது. இவ்விரு குழம்புகளும் அடுப்பில் வெந்து கொண்டிருக்கின்ற பொழுதே முத்து அவர்கள் தனது அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். சார், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் முத்து. சரிங்க, இப்போ வந்து ஒகேனக்கல் வந்து இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அங்கே சுற்றுலா வரவங்களுக்கெல்லாம் மீன் செஞ்சு கொடுக்குற தொழிலாக வந்து எவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? 20 வருஷமாக செய்கிறீங்க. இப்போ நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்டுக்கும் இங்கே செய்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது? ஏன் எல்லாம் இங்கே வந்தாலும் கட்டாயமாக மீன் சாப்பிட்டு தான் போகணும் முடிவு பண்ணுறாங்க? இங்கே வந்து கல்லில் எல்லாம் மசாலா அண்ணியில் ஆட்டி சமைக்கிறோம். அடுப்பு, விறகு, ஆற்று வரம், தண்ணி எடுத்து சமைக்கிறாங்க. கல்லில் ஆட்டி செய்கிறது நாய்க்கு ருசியாக இருக்குது. ஹோட்டலில் அந்த அளவுக்கு இருக்காது. வீட்டில் சமைக்கிறது அந்த மாதிரி மசாலா போட்டு சமைக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு எண்ணெய் முதல் எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிடுவாங்க. வதக்கிட்டு மல்லித்தூள், கறி மசாலு, மீன் மசாலு, குழம்பு மசாலு, சாம்பார் பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை வதக்கி விட்டு அப்புறம் புளி நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டு மிக்ஸ் பண்ணி கல்லில் ஆட்டி அப்புறம் கல்லில் ஆட்டிட்டு பாண்டில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு அந்த மசாலா கரைச்சி ஊற்றி எல்லாம் மசாலா எல்லாம் வெந்த பின்னாடி நல்லா வேக வைப்போம். வேக வச்சுட்டு மஞ்சள்தூள், உப்பு போட்டு போட்டுவோம். காரப்பத்தெல்லாம் கொஞ்சம் காரப்பொடி, மிளகாத்தூள் போட்டுவோம். போட்டு நல்லா வேக வைப்போம். வேக வச்சுட்டு அப்புறம் மீன் போடுவோம். மீன் போட்டு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி எடுத்துவாங்க. அதுதான் குழம்பு டேஸ்ட்டு. ஆத்தோர சமைக்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டு. கல்லில் ஆட்டுறது வீட்டில் அந்த மாதிரி அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பக்கமாக வந்து அந்த மசாலா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டாங்க. சரி, இங்கே மீனு எடுத்துக்கன்னா என்னென்ன வகையெல்லாம் மீன் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க? இங்கே வந்து மீன் வந்து ரோகு, கட்டலை அதிகமாக விரும்புறது வந்து ரோகு கட்டலை தான் விரும்புகிறாங்க. அதுக்குமே அந்த பாறங்கிறாங்களே பாப்ரேட்டு மீன், கெளுத்தி, ஏதாவது நூற்றில் ஒருத்தர் வந்தாங்கன்னா கெளுத்தி வந்து ஆற்று கெளுத்தி வேணும் அப்படின்னு விரும்பி வந்து அது 300-400 ரூபா ஒரு கிலோ மீன் ரேட் அதிகம். அதிகம் கட்டலை எடுத்துக்கிட்டீங்கன்னா 170 ரூபாய். அது எல்லாருமே வந்து நடுத்தர மக்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரோகு வாங்கினீங்கன்னா 140 ரூபாய். அதுதான் அதிகமாக விரும்புகிறாங்க. ரோகு கட்டலை தான் விரும்புறது. இப்போ வரவங்க வந்து எது வந்து விரும்பி கேட்குறாங்க? குழம்பு கேட்குறாங்களோ வருவோம். சாப்பிட்றவங்க வந்து வறுவில் அதிகமாக சாப்பிட்றாங்க, குழம்புல வந்து கம்மியாக சாப்பிட்றாங்க. ஒருத்தர் வந்து குழம்புல நிறைய வேணும், எனக்கு வறுவல் வேணாங்கிறாங்க. மறு முக்கியமாக வந்து சாப்பிட்றவங்க வந்து வறுவல் தான் விரும்புகிறாங்க. அதிகமாக வறுவல் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. சரி, இப்போ சமையல் பண்ணுறது வந்து இப்போ காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தானே? காலையில் 8 மணிக்கு வருவோம். 8 மணிக்கு வந்து ஒரு 5 மணிக்கு இருப்பாங்க. இடையில் வந்து வெளியில் வரவங்க ஒரு மணி நேரம் அவங்க கொடுத்தாக்கல செய்கிறதுக்கு. ஒரு மணி நேரம், 1.5-2 மணி நேரம் கூட ஆயிருக்கு. முதலில் மீன் குழம்பு தயாராகி விட்டது. சுவை பார்த்து விடுவோம். டேஸ்ட் பண்ணிடலாமா? பாருங்க. எல்லாம் மீடியமாக கரெக்டாக இருக்கா? கேட்ட மாதிரி இருக்கா? சரி, ஓகே. சுவைமிக்க நல்லி எலும்புடன் கூடிய ஆட்டுக்கறியும் ஒகேனக்களுக்கென்றே தனி சுவையுடன் கூடிய மீன் குழம்பும் தயாராகிவிட்டது. நல்லி 2 கிலோ, இது கறி 2 கிலோ, மீன் 2 கிலோ. உங்கள் ஒகேனக்கில் மீன் மட்டும் நல்லா செய்கிற நினச்சாதீங்க. கறியும் கிரேவியும் வந்து சூப்பராக செய்வாங்க. எந்த மாதிரி என்ன ஐட்டம் கொடுத்தாலும் வந்து சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. அரை மணி நேரத்திற்கு முன்பாக மசாலாவில் ஊற வைக்கப்பட்ட மீன்கள் இப்பொழுது பொரிக்கப்படுகிறது. நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டுக்கிறீங்களா? எப்படி இருக்குதுங்க? ஃபஸ்ட் என்ன சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறீங்க? நல்லியா? மட்டன் ஆரம்பிச்சிட்டீங்க. காரம் மீடியம் செமையாக இருக்கு. நல்லா நல்லி எலும்பு கிரேவி எடுத்துடலாம். Thank you.
எப்படி இருக்குது? நல்லி நல்லா கட்டிக்கிறீங்களா? சிறப்பாக இருக்கா? நம்ம ஒகேனக்கலுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது, அது இங்கே செய்யும்போது இன்னும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு கிலோ சுவைமிக்க நல்லி எலும்புடன் கூடிய ஆட்டுக்கறி கிரேவியும் சுவைமிக்க மீன் குழம்பும் சுவைமிக்க மீன் வறுவலும் தயாராகிவிட்டது. இந்த ஒகேனக்கலுக்குன்னு தனி சிறப்பான ஒரு டேஸ்ட்டில் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பூரா வந்து சளிக்காமல் சாப்பிட்டு காலி பண்ணிடுவீங்களா? ஒகேனக்கலுக்கு வருகின்ற அனைத்து சுற்றுலா பயணிகளும் இது போன்ற உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும். ஏனென்றால் சமையல் செய்யும் தொழிலையே முழுவதுமாக நம்பி பல குடும்பங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நாம் செய்யும் சிறு உதவிகளாக கூட இது இருக்கலாம். நல்லி வந்து அப்படியே ஒரு அல்வா மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டில் இருக்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புங்கள், பகிருங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள்.